எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 80 வகையான வாத நோய்களுக்கும், முடக்கவாதம், பக்கவாதம், கை கால் வாதம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டி வலி, முழங்கால் வலி, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இயற்கை முறையில் எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் நிரந்தரமான ஒரு தீர்வை நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லை, நரம்பு சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காணாமல் போயிடும். அந்த அளவுக்கு இது வந்து ஒரு அற்புதமான மருந்து. அது இப்போ வந்து நுச்சல பெருக்கி வந்திருக்கோம். இதுதான் வந்து நுச்சு. எல்லாமே நுச்சு தான். எல்லா கிராமப்புறங்களும் கிடைக்கக்கூடிய ஒன்று தான். இது ஆடாதோட இலையை வந்து பெருக்க போகிறோம். இது வந்து நம்மளுக்கு இனுக்கு தான் தேவை. இது பறிச்சிட்ருக்கோம் பாருங்கள், இனுக்கு இனுக்காக தான் தேவை. இது அதிகமாகவும் பயன்படுத்தக்கூடாது, அளவோடு தான் பயன்படுத்தணும். இந்த ஆடாதோட வந்து அதிகமாக பயன்படுத்தினா என்ன சொல்கிறது, அதிக எஃபெக்ட்னால் கொஞ்சம் எரிச்சல் ஏற்படும். ஏன்னா ஆடாதோட வந்து அதிகம் வந்து உஷ்ணமானது. ஓகே, ஆடா தடவை தெரிச்சாச்சு. இலைய கழுவி சுத்தம் பண்ணிக்கணும். இதான் வந்து ஆடாதோட இலை. அதுக்கு நம்ம எடுத்து வச்சிட்ருக்க என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இலப்ப எண்ணங்க. இலப்ப எண்ண இது, இது ஒரிஜினல் எண்ணெய். ஆடுற இடத்துல போய், மரச்செக்கில் ஆடுற இடத்துல நம்ம நேரடியாக விவசாயிகள்கிட்ட போய் இதை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். 250 ml எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கல்வத்தில் இருக்கிறது வந்து என்ன இலைன்னு பார்த்தீங்கன்னா ஆடாதோடா, சரிங்களா? ஆடாத ஆடாதோடா இலை, சரிங்களா? ஆடாதோடா இலை. இது வந்து பார்த்திங்கன்னா நொச்சை. நொச்சியில் 3 வகை நொச்சி இருக்குது. எந்த வகை நொச்சை கிடச்சாலும் பரவாயில்ல. வெள்ளை நொச்சி இருக்குது, மயில் நொச்சி இருக்குது, அப்புறம் கருண் வச்சுருக்கு. இந்த மாதிரி 3 வகையான நொச்சு இருக்குது. எந்த நொச்சு கிடைச்சாலும் பரவாயில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா விராலி. நான் இதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன், இது வந்து நம்ம மருந்துக்கு பயன்படுத்துகிறோன்னு. இது வந்து பதப்படுத்தப்பட்ட விராலி, சரிங்களா? பச்சையாக இல்லாமல் பதப்படுத்தி கரெக்டாக இருக்குது பாருங்கள், சரிங்களா? இது வெயிலில் காய வச்சோம்னா இப்படி பிடிச்ச இதுன்னா முதல்ல முறிஞ்சு போயிடும். இது பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து இப்போ நம்ம அரைச்சி எப்படி வந்து மருந்தாக ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத அங்கே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து முழுசாக அரைச்சிடக்கூடாது. ஒரு பதத்துக்கு இதையும் வந்து ஒரு செய்முறை இருக்குது, அதைப்படி நம்ம வந்து அரைக்கணுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இலைகளை வந்து இன்றைக்கி நம்ம தேவையான இலைகள் வந்து எடுத்துக்கணுங்க. இந்த நொச்சி இலைகளையும் வந்து பார்த்திங்கன்னா தேவையான இலை எடுத்துக்கணும், சரிங்களா? 80 விதமான வாத நோய்களுக்கும் மிகவும் அற்புதமான மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், சரிங்களா? அளவோடு எடுக்கணும். எதுவாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக ஆகக்கூடாது. ஏன்னா அமிர்தமாக இருந்தாலும் அளவோடு தான் எடுத்து பயன்படுத்தணும். அதுக்கு மேலே பயன்படுத்தினா அது நஞ்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதேமாரி ஆடாதோட இலையும் அளவோடு தான் பயன்படுத்தணும், அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். இது எப்படி நம்ம செய் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். நான் இடையில நிறைய விஷயங்கள் நான் வந்து சொல்லுவேன். இது மெயினாக பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டு ஒரு கை கால் வராதவங்களுக்கு இது வந்து ஒரு முழுமையான வீடியோவாக இருக்கும். உங்களுடைய கை கால்களை சரி பண்ணுறதுக்கு இது ஒரு மிகவும் அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். மூலிகை வந்து இது மட்டும் பண்ணால் போதுங்க, வேறு எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்ல. ஓகே, இது போதுமானது. கல்வம் இல்லாதவங்க அம்மியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அம்மி இல்லாதவங்க வேறு வழி இல்லை, மிக்சியை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நொச்சி இலையை அரைச்சிக்கோங்க. தண்ணி விடாமல் அரைக்கணும்.
தண்ணி விடாம அரைக்கணும். விராலி வந்து சார் வராத மூலிகை, அதனால நம்ம பதப்படுத்தி அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கோம். விராலி வந்து பயங்கரமான ஒரு சஞ்சீவி மூலிகைன்னு சொல்லலாம். இரும்பியும் வந்து பொண்ணாக்கும். அப்படின்னா என்ன, நம்ம உடலை இல்லை இருக்கிற வியாதிகள் அனைத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு மூலிகை விராலி. இந்த விராலி ஒரு மூலிகை பார்த்தீங்கன்னா டிபி சம்மந்தப்பட்டது, ஆஸ்துமா சம்மந்தப்பட்டது, கேன்சர் சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது, இது மாதிரி இருக்கிற அனைத்து வியாதிகளையும் வந்து பார்த்திங்கன்னா குணமாக்கக்கூடிய ஒரே மூலிகைன்னு பார்த்திங்கன்னா விராலி மூலிகை. இல்லைங்களா, இப்போ இது அரிச்சிருக்கோம். அடுத்தது தாடா தோடா, தாடா தோடையும் இந்த மாதிரி இன்னைக்கு போட்டுக்கணுங்க. தாடா தோடா கிராமப்புறங்களில் கிடைக்கக்கூடியதுதான். இங்கே எல்லாமே பச்சையாக இருக்கணும். பதத்துக்கு அரைச்சி எடுக்கணுங்க, ரொம்பவும் இது வந்து அரைச்சிடக்கூடாது. ரொம்பவும் அரைச்சாலும் அது பிரயோஜனம் படாது. பதத்துக்கு மருந்து பதத்துக்கு இதை அரைச்சி எடுக்கணும். ஒன்றும் போதையே அரைச்சி எடுக்கணும். இது அரைக்கிறத விட குத்தி தான் நம்ம இது பண்ணணும் சரிங்களா. அதாவது சாறு வரணும் ஆனால் வரக்கூடாது, அந்த மாதிரி இதில் நம்ம எடுக்கணும். பாருங்கள் எடுத்துருக்கோம். சாறு வர பதத்தில் அதை ஸ்டாப் பண்ணால் தான் நம்ம எண்ணெயில் போட்டு காய்ச்சும் போது அந்த தைலத்தில் இது நல்லா மிக்ஸ் ஆகும். அடுத்தது விராலி. இந்த விராலி வந்து அற்புதமான மூலிகை. நம்ம பதப்படுத்தி எடுத்துருக்கோம், ஏன்னா ஒரு ஒரு வைத்தியர் ஒரு ஒரு முறையில் பயன்படுத்துவாங்க. அந்த வகையில் நான் வந்து போகர் சொன்ன வகையில் பயன்படுத்துகிறேன். இது வந்து எங்களுடைய முன்னோர் முதற்றியர் பாரம்பரியமாக செஞ்சிட்டு வந்ததை நம்ம உங்களுக்கு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, சித்தர்கள் எழுதப்பட்ட ஓலைச்சுவடியிலிருந்து அதை நம்ம படித்து அதை செய்முறையாக செஞ்சு இதில் பலன் அடைஞ்சு அதை மக்களுக்கு எடுத்து சொல்கிறோம். வேற ஒன்றும் இல்லை, இதை பதப்படுத்தி தான் எடுக்கணும். விராலி மட்டும் அப்படியே எடுக்கலாம், தப்பு இல்லை, இருந்தாலும் பதப்படுத்தி எடுக்கிறது நல்லது. இப்போ விராலியும் எடுத்தாச்சு, எடுத்து இதையும் நல்லா குத்தி நசுக்கி இந்த மாதிரி பண்ணணும். ஆடாதோடா அதிகமாக சேர்க்கக்கூடாது, கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆடாதோடா வந்து அதிகப்படியான ஒரு உஷ்ணத்தை தரக்கூடிய ஒன்று சரிங்களா. அதனால் ஆடாதோடா அதிகம் சேர்க்க வேண்டாம். ஓகே, இப்போ வந்து காய்ச்சல் பதத்தில் வந்தாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி காய்ச்ச வேண்டியதுதான். வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதை ஒரு பீங்கான் கிண்ணத்தில் எடுத்து வைக்கிறேன். எடுத்துட்டு இது எப்படி காய்ச்சணுன்ற வழிமுறையை சொல்கிறேன். மெயின் வந்து முட்டி வலி, முழங்கால் வலி, நரம்பு பிடிப்பு, தசை பிடிப்பு, எலும்பு வந்து வீக்காக இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களாம் தீர்க்க முடியாத நரம்பு சம்மந்தப்பட்டது, முட்டி சம்மந்தப்பட்டது, எலும்பு சம்மந்தப்பட்டது, பக்கவாதம், 80 வகையான வாதங்களுக்கும் இதை விட ஒரு மருந்து கிடையவே கிடையாது சரிங்களா. நீ வந்து போக சொன்ன ஒரு வழிமுறையை பின்பற்றி நாங்கள் உங்களுக்கு இதை செஞ்சு காட்டுறோம் ஓகேங்களா. இப்போ எடுத்து வச்சாச்சு, இது எப்படி தைலமாக மாற்றுறோன்ற தாங்க இதில் ட்ரிக்ஸு. வாங்க வெயிட் பண்ணுங்கள், அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.
இப்போ என் தைலத்தை ரெடி பண்ண போகிறோம். நல்லா கழுவிட்டு சுத்தமாக நல்லா ஒரு காட்டன் துணியில் ஏதோ ஒரு நீங்கள் யூஸ் பண்ணுற துணியில் நல்லா கழுவிக்கோங்க. இதை வந்து ஒரு சுத்தமான இழப்பை எண்ணெய் இழப்பமாக நம்ம சின்ன வயசுலாம் வந்து அப்பா அம்மா சொல்லுவாங்களேன், இழப்பமாக இருந்தாண்டா போகாத பேய் பிடிச்சிக்கும் பிசாசி பிடிச்சிக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அது உண்மையாக பொய்யெல்லாம் தெரியாது. இழப்ப மரத்து இந்த இழப்ப கொட்டையிலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயில் வந்து ஏராளமான மூலிகை குணம் இருக்குது. 250 ml எடுத்திருக்கோம் சரிங்களா. எடுத்து எண்ணெயாக காசு போகிறோம். இது வந்து நான் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இது ஏன்னா மெயினாக பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு கை கால் வராமல் இருப்பாங்க, எல்லா இடமும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருப்பாங்க, இன்க்ளூடிங் எப்படி சொல்கிறது பேர் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லிடுறேன், ஆந்திரா உட்பட எல்லா இடமும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருப்பாங்க, ஆனால் பலன் இல்லைன்னு வாங்க. அந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு மெயினாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, உட்காரவே முடியல, எந்திரிக்கவே முடியல, கை கால்லாம் வந்து அசந்து போகுது, கை திருப்ப முடியல, கையை திருப்ப முடியல, இந்த மாதிரி வந்து மூட்டி வலி இருக்குது, என்னால் உட்காரவே முடியல, எந்திரிக்கவே முடியல, கால் அடிக்கடி மறுத்து போகுது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது வந்து அற்புதமான ஒரு மருந்து. நம்ம அரைச்சி எடுத்த மருந்து இருக்குது. இது கூட வந்து இது வந்து சஞ்சீவி பறவையினுடைய ஒரு இச்சி சரிங்களா. இது மிகவும் முக்கியமானது, இதெல்லாம் யாரும் காட்ட மாட்டாங்க, காட்டுறேன். இதை இதெல்லாம் சேர்த்துக்கணும். இது ரெண்டுமே இச்சிங்க, சஞ்சீவி பறவையுடைய இச்சி, பேர் சொல்லப்படாத சஞ்சீவி பறவையுடைய இச்சி. நம்ம அரைச்சி எடுத்த மூலிகை எல்லாமே முதல்லையே சேர்த்துடணும். அவர் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மருந்து வந்து நீங்களே செய்யலாம், ஆனால் ஒரிஜினல் இழப்பை என்ன கிடைக்கணும் அதுதாங்க விஷயம். இப்போ இதில் போட்டாச்சு, கொஞ்ச நேரம் ஊறணும், ஒரு 1/4 மணி நேரம் ஊறணும். நான் கொஞ்சம் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு போகிறேன், அதனால் கண்டினியூவாக தான் வரும், நீங்கள் பயன்பட தேவையில்ல, வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுருவோம் நான். இப்போ வந்து எண்ணெயில் ஊறி இருக்கு இழப்பை எண்ணெய், இது ஒரிஜினலாக இருக்கணும் பார்த்துக்கோங்க. இல்லை இழப்பை கொட்டை வாங்கி நீங்களே அரைச்சாலும் பெஸ்ட்டு. ஆனால் இந்த மாதிரி இது எதுவும் கிடைக்காதவங்க, என்னால் செய்ய முடியாது, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்றவங்க பால் மரமாக என்னை கேளுங்கள். நான் இந்த வீடியோவில் வந்து காண்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துட்றேன், ஃபோன் நம்பரு, எந்த டைமுக்கு வேணால் நீங்கள் ஃபோன் அடிக்கலாம். ஃபோன் அடித்து உங்களுக்கு இருக்கிற சந்தேகமோ இல்லை வந்து இது வாங்கிறதுக்கான விஷயமோ எல்லா டீட்டெயிலும் கிளியராக உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவோம் சரிங்களா. இதை நான் வீட்டுக்கு அனுப்பியும் தருவேன், ஆனால் நீங்களே ரெடி பண்ணிக்கலாம், பண்ண முடியாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் சரிங்களா. ஏன்னா இது ஒரு ஒரு சொட்டு எண்ணெயும் வந்து ரொம்ப அரிது, கிடைக்காத ஒன்று. இதெல்லாம் எல்லாமே கண்ட்ரோலாக வச்சு சூடு போடுத்தணும், எல்லாமே ஏனோ பண்ணதில்லை. இது எல்லாமே வந்து முதல்லே சேர்த்துருணுங்க, இல்லைன்னா மூஞ்சில் கிஞ்சில் தெரிச்சிடும், மெழுகு பதத்தில் வந்ததுக்கு நெறித்திருவணும். இது வந்து மோஸ்ட்லி யாரும் சொல்லித்தர மாட்டாங்க, எந்த ஒரு வைத்தியகாரமே சொல்லித்தர மாட்டாங்க. நான் வந்து நீங்கள் பயன்பெறணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தினால்தான் சொல்லித்தரேன். உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் எல்லோருமே பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். கண்ட்ரோலாக இது ஹீட்டு மட்டும் ரொம்ப கண்ட்ரோலாக வச்சு யூஸ் பண்ணுங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை.
இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு விறகு அடுப்போ கேஸ் அடுப்போலாம் நம்மளுக்கு டைம் கிடையாது. இந்த மாதிரி கரண்ட் அடுப்பில் பண்ணுறதோ இல்லை இது கூட இன்னும் அட்வான்ஸ் எது இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி செஞ்சு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறிக்கிறது தான் நல்லது. ஆனால் அரைக்கிறது மட்டும் இந்த மாதிரி நான் அரைச்சி காமிச்சில அந்த மாதிரி அரைச்சிக்கிறது தான் பெஸ்ட்டு. இப்படி எதுவுமே அம்மியும் இல்லை கல்வமும் இல்லை அப்படின்றவங்க வேறு வழி இல்லை, மிக்சி தான். சும்மா ஜஸ்ட்டு போட்டு அப்படியே நிறுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எங்கக்கிட்ட வந்து வாத தைலம்னு சொல்லுவோம். அது இந்த ஒரு தைலம் 80 வகையான வாத தைலத்துக்கு வாத நோய்களுக்கு பயன்படுது இந்த ஒரு தைலமே. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முடக்க வாதமாக இருந்தாலும் சரி, முட்டி வாதமாக இருந்தாலும் சரி, முழங்கால் வாதமாக இருந்தாலும் சரி, கை கால் வாதமாக இருந்தாலும் சரி, கை கால் உணர்வு இல்லாமல் இருந்தாலும் சரி, பக்கவாதமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வாதம் சகல வித வாதங்களுக்கும் இதுவே சிறந்த ஒரு அற்புதமான மூலிகை. பாருங்க மாறிட்டுருக்கு, புரியுதுங்களா? மாறுது. இன்னும் தீனா காட்டுறேன். இதுவே இது நம்ம ஸ்ட்ரீமில் கூட எடுத்துக்கலாம். ஸ்ட்ரீம்னா நீராவி வழியாக எடுக்கலாம், அந்த மாதிரி எடுக்கலாம். ஆனால் அது அதிகப்படியான ஒரு வேலை, அது எல்லாராலையும் முடியாது. இது காய்ச்சும் போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த தைலத்துடைய வாசனை ரொம்ப அற்புதமாக இருக்கும். கரெக்டாக காய்ச்சணுங்க, அதான் விஷயம். மற்றபடி ஒன்றும் இல்லை இதில். அதிகமாகவும் இதை காய்ச்சிடக்கூடாது. இது உபயோகப்படுத்துகிற முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியேவும் தடுவிக்கலாம். எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அவங்க முட்டி கால் முட்டி வரல அப்படின்றவங்க முட்டி வலியாக இருக்குது, கை கால் வரல, முழங்கால் வலி அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்படியே வந்து தடவிக்கலாம். இது பெஸ்ட்டு என்னென்னா அடுப்பில் வந்து லேசாக அனல் போடணுங்க, லேசாக கட்டும் படாமல் அனல் வச்சு. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தேவைன்னு தெரியும், இப்போ இந்த கரண்டியில் எடுத்து வச்சுருக்கிற அளவு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது மட்டும் போதும், ஒரு கேஸ் அடுப்பில் கூட ஆன் பண்ணிவிட்டு அந்த கரண்டியில் அப்படியே தூக்கி வச்சு என்ன பண்ணுன்னா, ஒரு காட்டன் துணியில் அதை தொட்டு தொட்டு எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அந்தந்த இடம்லாம் ஒத்தனை கொடுக்குற மாதிரி விதமான சூடு இருக்கணும். நம்ம கை வச்சு பார்க்கணும், யாருக்கு பாதிப்பு இருக்கோ அவங்க கை வச்சு பார்க்கணும். பார்த்துட்டு அவங்க இந்த எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அங்கெல்லாம் தடவி ஒத்தனம் கொடுக்குற மாதிரி தடவணும். அந்த மாதிரி அப்ளை பண்ணால் போதும், எப்பேற்பட்ட வாத நோயாக இருந்தாலும் சரியாயிடும். இப்போ எல்லாமே வந்து மூலிகை மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா அற்புதமாக மிக்ஸ் ஆகிடுச்சு. மெயினாக ஆடாதோட வந்து அளவோடு பயன்படுத்தணும். அளவு மீறிடுச்சுன்னா கொஞ்சம் எரிச்சலாகவும் இருக்கும், அதிக அதாவது ஓவர் டோசேஜ்னால அந்த மாதிரி எரிச்சல் ஏற்படும், ரொம்ப உஷ்ணமான ஒன்று. அப்புறம் சஞ்சீவி பறவையினுடைய இச்சியை நம்ம போட்டிருக்கோம்,
இச்சைனா ஒன்றும் இல்லைங்க, அதனுடைய கழிவு அதை கிடைக்கிறத அது அறியுது. அதை நம்ம பார்த்து எடுக்கணும். மலைவாழ் மக்கள் அந்த மாதிரி சொன்னோம்னா எடுத்து தருவாங்க. கிடைக்காததுனால ஒன்றும் தப்பு இல்லை, கிடைக்கலாம் விட்டுருங்க. இது எல்லாமே எக்ஸ்ட்ரா வெளிப்பூச்சிக்காக மட்டும்தான். உள்ளே யாரும் இதை அருந்துவோ குடிக்கவோ கூடாது. ஒன்லி ஃபார் எக்ஸ்டர்னல் யூசேஜ் திஸ் மெடிசன் யூஸ்டு ஃபார் ஒன்லி எக்ஸ்டர்னல். ஓகேங்களா, எக்ஸ்டர்னலுக்காக மட்டும்தான், வெளிப்பூச்சிக்காக மட்டும்தான். இது வந்து இழப்பெண்ணெய் நம்ம சூடுபடுத்தி சமையல் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்லாம் கிடையாது. இழப்பெண்ணில் சூடுபடுத்தி சமைச்சு சாப்பிட்டா நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக இது மருந்து, இதில் நம்ம சேர்க்கக்கூட மருந்துங்க அந்த மாதிரி. அதனால் உள்ளுக்கு எடுக்கக்கூடாது, வெளி உபயோகத்துக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். சரிங்களா, இதை எப்படி யூஸ் பண்ணுன்றத சொல்லிட்டேன். இது எப்படி தைல பதத்துக்கு வரல, இன்னும் வந்த உடனே நான் சொல்கிறேன் எப்படின்னு தைல பதத்துக்கு வருதுன்னு. இது மெயினாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நான் பண்ணுறேன்னு. இது அடி பிடிக்காமல் நான் கிண்டியும் விட்டுட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், இது மேலேயும் தெரிச்சிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இது அதிகமாகவும் காய்ச்ச முடியாது, வீட்டில் காய்ச்சறது அதையும் பார்த்துக்கோங்க. நான் சொன்னக்கூடிய அளவு அந்த 250 ml சரியான ஒரு அளவு. சரிங்களா, இந்த மருந்து வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள், வீடியோவிலே ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன். சரிங்களா, இது வந்து வாத தைலம். வாத தைலம் எங்கேயும் கிடைக்காது, நம்மக்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். மிகவும் அற்புதமான தைலம், ஏன்னா ஒரிஜினல் இழப்பெண்ணில் செய்கிறது. தைல பதத்துக்கு வந்துருச்சுங்க. ஓகேங்களா, தைல பதத்துக்கு வந்துருச்சு. ஓகே, தைலம் பதத்துக்கு வந்துருச்சு. கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது வைத்தியர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது வந்துடுச்சா இல்லையான்னு. ஓகேங்களா, வருது. தைல பதத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இதை ரெடி பண்ணணும். எந்த மருந்து அரைச்சாலும் சரி, ஒரு ஒரு மருந்துக்கும் ஒரு வழிமுறை இருக்குது. ஒன்று ஒன்று நல்லா நைஸாக அரைக்கணும். ஒரு சில மருந்துகளுக்கு வந்து ஒன்றும் பாதியாக அரைக்கணும். சரிங்களா, ஒரு ஒரு மூலிகைக்கும் ஒரு ஒரு மருத்துவ குணம் இருக்குது, அதை புரிஞ்சு தெரிஞ்சு நம்ம பயன்படுத்திக்கணும். நொச்சி வந்து இப்போ வந்து சிட்டிலேயும் கிடைக்குது. நொச்சிக்கு வந்து அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. ஒரு நொச்சி மரம் இருந்தால் போதும், கொசு தொல்லையே இருக்காது. ஒரு நொச்சி மரம் வீட்டாண்ட இருந்தோன்னா, ஆஸ்துமா டிபி நோயாளிகள் இருந்தாங்கன்னா, அந்த நொச்சியினுடைய வாசம் அவங்க சுவாசித்தாவே அந்த சுவாச பிரச்சனைகள், இந்த பனி நாளில் இருக்கக்கூடிய மூச்சுத்திணறல், மூச்சு விடுறதுல சிரமம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற டிபி ஆஸ்துமா நோயாளிகளுக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மூலிகை குணம் பெற்றது இதுன்னு பார்த்தீங்கன்னா நொச்சை. சரிங்களா, இந்த ஆடாதோலையிலேருந்து மூலிகை இறங்கிறது ரொம்ப டைம் ஆகும். அதுக்காகத்தான் மற்ற ரெண்டு மூலிகையும் வந்து இறங்கிடுச்சு, பிரச்சனை இல்லை. ஆடாதோட வந்து இறங்கிறது கொஞ்சம் டைம் டிலே ஆகும். அது ஆடாதோடைக்காக தான் நம்ம இதை கிண்டி விட்டுட்டே இருக்கேன். பதத்தில் பார்த்துட்ருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. இன்னும் ஓகேங்க, தாயில் பதத்தில் வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போது இதை ஆஃப் பண்ணிடணும். கரண்ட்டாக எடுப்பேன், நீங்கள் கேஸில் வச்சாலும் எதில் வச்சாலும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஆஃப் பண்ணி விட்டுடுங்க, நல்லா ஆறட்டும். இது வந்து அவசரப்பட்டு இதில் இருக்கக்கூடிய மூலிகளை எடுத்து கடைசிடக்கூடாது. ஏன்னா இது சூறு ஆறவே ஒரு ஒரு மணி நேரம்லாம் அரை மணி நேரம் ஆகும். குறைஞ்சபட்சம்
ஒரு அரை மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், சூடாக அதிகபட்சம் ஒரு மணி நேரம் ஆகலாம். அந்த ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை வந்து ஒன்றும் பாதியாக இது வந்து ரெடியாக இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு. ஆனால் பாருங்கள், எல்லாருடைய மூலிகையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பாருங்கள், எடுத்து காட்டுறேன். இந்த மூலிகையுடைய தன்மை தெரியுதுங்களா உங்களுக்கு? க்ரீன் கலரில் பாருங்கள், ஆனால் ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணி காட்டுறேன். தெரியுதுங்களா? தெரியுது பாருங்கள், கரண்டியில் பாருங்கள் பாருங்கள், அது தெரியுது பாருங்கள். சரிங்களா? நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருந்தது. வேணாலும் இங்கே பாருங்கள், இந்த டப்பாவே பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் எவ்வளோ துரு வாங்கினு வந்து வச்சுருக்கேன். ஒரு வாரம் ஆச்சு இது. சரிங்களா? ஒரு வாரத்தில் இந்த இதுவே கட்டியிருக்கு பாருங்கள், அந்த ஷேப் தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், ஃப்ளாஷ் ஆன் பண்ணி காட்டுறேன். இந்த இடம் மஞ்சளாக இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த எண்ணெயை பாருங்கள், க்ரீன் கலரில் மாறிடுச்சு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, நம்ம போட்ட மூலிகை எல்லாமே பார்த்திங்கன்னா பச்சையாக இருந்தது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய சார் எல்லாமே எண்ணெயில் இறங்கிடுச்சு. அந்த கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு, மூலிகையுடைய கலரு. ஆடாதோடைய கலர் மட்டும் சேஞ்ச் ஆக டைம் எடுத்துக்கும், மற்றபடி ஒன்றும் கிடையாது. இது இப்படியே தான் இருக்கணும், அவசரப்பட்டு இது எடுத்து போட்டுடக்கூடாது. அதேமாதிரி அவசரப்பட்டு இதை வந்து என்ன சொல்கிறது, தண்ணியிலையோ கிண்ணிலையோ வச்சு இதை ஆற வைக்கவும் கூடாது. அப்புறம் வந்து என்ன சொல்கிறதுன்னா, இது சொட்டிச்சு இல்லையா, நான் ஊற்றும் போதே அதனுடைய எண்ணெய் ஹீட் இருக்கான்னு செக் பண்ண, மற்றபடி ஒன்றும் இல்லை கையை வச்சு. இப்போது இந்த மாதிரி கொதிச்சு நின்ற பிறகு திட்டமான பதத்துலையும் டைரெக்டாகவும் இதை எடுத்து முட்டிலேயோ கை காலிலையோ அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நரம்பு சம்மந்தப்பட்டவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து நரம்பு பிடிப்பு இருக்கோ வலி இருக்கோ அந்த இடத்தெல்லாம் வந்து ஒத்தனை மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளில் கூட இல்லை, ஒரு இம்மிடியட்டாக இதிலேருந்து வெளியே வந்துடலாம். ஆனால் முழுமையாக வெளியே வர்றதுக்கு ஒரு ரெண்டு நாளே போதும், அந்த வியாதியிலேருந்து முழுமையாக வெளியே வந்துடலாம். இது ஒரு தடவனை ஒரு 2 செகண்டிலேயே வந்து இதனுடைய பலனை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அந்தளவுக்கு இது வந்து ஒரு அற்புதமான மருந்து. இதெல்லாம் வந்து யாரும் செஞ்சு காட்ட மாட்டாங்க, அந்தளவுக்கு இது வந்து அபூர்வமான ஒன்று. இதை பார்க்குறதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு கொடுப்பணம் வேணும், அந்தளவுக்கு இது வந்து ஒரு அற்புதமான மருந்து. சரிங்களா? சித்தர்கள் சொல்லப்பட்டது தான் நாங்கள் செய்கிறோம். சரிங்களா? எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு உபதேசம் செஞ்ச முறையில் நாங்கள் கற்றுக்கிட்டு இதை வந்து வியாபாரமாக இல்லாமல் உங்களுக்கு 4 பேருக்கு நம்ம தெரிஞ்ச விஷயத்தை தெரியப்படுத்தணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தினால இந்த பிடிஎவே உருவாக்கி உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். மற்றபடி ஒன்றும் இல்லை, இதில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் நான் உங்களுக்கு ஈஸியாக ரெடி பண்ணி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய முறையில் பயன்படுத்தும்படி நான் உங்களுக்கு வீடியோவை வந்து வெளியிடுறேன். ஓகேங்களா? இதில் ஃபோன் நம்பரும் கொடுத்துட்றேன், வேணுன்றவங்க டைரெக்டாக எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், எங்கள் ஆஃபீஸ் நம்பர் தான் கொடுக்குறேன். சரிங்களா? காண்டாக்ட் பண்ணிங்கனாவே போதும், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. இந்த மருந்து கேஷ் ஆன் டெலிவரி முறையிலையும் உங்களுக்கு அனுப்பி தருவாங்க, எந்த ஒரு பயமும் உங்களுக்கு வேணாம். இது வந்து ஒரு அற்புதமான மருந்து, ஒரு மூலிகை மருந்து. உங்கள் கண் எதிர்க்கவே நாங்கள் செஞ்சு காட்டுறோம், கண் எதிர்க்கவே இதை ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி முறையில் தான் நாங்கள் ரெடி பண்ணுறோம். சரிங்களா? இது யாருமே வந்து அது வந்து ஒரு ஃபார்முலா, இது வந்து ஒரு ஃபார்முலாவை யாரும் அவ்வளோ சீக்கிரம் வெளிவிட மாட்டாங்க, வெளிவிடவும் மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. சரிங்களா? இருந்தாலும் நீங்கள் இந்த வியாதியிலேருந்து விடுபடணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தினால நான் வந்து சொல்லியிருக்கேன். இதை பயன்பெறுங்க. இதை யூஸ் எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவங்க எப்படி யூஸ் பண்ணணுன்றத விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு தான் சொல்கிறேன், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், முன்ன பெண்ணை தள்ளி பார்க்காதீங்க சொல்லக்கூடிய விஷயம் ஏன்னா இதுக்கு தான் நான் இடையில இடையில தோன்றத்து பேசுவேன். அந்த மாதிரி நான் எப்போ வேணால் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்தை எங்கே வேணால் பேசியிருக்கலாம், அதனால் ஃபுல்லாக பாருங்கள். எதுக்காகவோ நம்ம வந்து டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்குறோம், ஒரு நல்ல விஷயம், ஒரு மருந்து பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு வந்து டைம் கொஞ்சம் செலவு பண்ணி பார்க்குறது ரொம்ப வந்து ஒரு அற்புதமான விஷயம். ஒன்று உண்மையை சொல்லணும்னா என்னால் வந்து முன்ன மாதிரி வீடியோ வந்து கிரியேட் பண்ண முடியல, என்னுடைய பர்சனல் ஒர்க் அந்தளவுக்கு இருக்குது, அதனால் என்னால் பண்ண முடியல. சரிங்களா? இது பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போது வலது கை வலது கால் வரலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், காலில் தடி விடுவோம், கையில் தடி விடுவோம்.
சரிங்களா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எப்படின்னு சொல்கிறேன், முதல்ல இடது காலில் பாதத்தில், அதாவது இடது கால் பாதமும் அந்த எப்படி காலையை காட்டிடாருங்க. இப்போ இது வந்து ஒரு நிமிஷம், இது வந்து இடது கால்னு வச்சுக்கோங்க, ஆனால் இது என்னுடைய வலது கால். நான் வீடியோ காட்டுறேன். இந்த அடி பாதத்தில் நல்லா நல் பார்க்க தேய்ச்சி விடணும். ஃபஸ்ட்டு இது டைரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரின்னா தேய்ச்சி விடணும். ஆனால் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு லேசாக சூடு, ஏன்னா இது நம்ம ஆல்ரெடி சூடுபடுத்தி வச்சுருக்கோம், அதனால் லேசாக கரண்டியில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவீங்களா? ஓகேங்களா? எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவீங்க. கரண்ட் அடுப்புலையோ கேஸ் அடுப்புலையோ, பெஸ்ட்டு கேஸ் அடுப்பு தான் எல்லோரும் யூஸ் பண்ணுறீங்க. வச்சு லேசாக அனல் படுத்திக்குவாங்க. ரொம்ப அனல் படுத்தக்கூடாது, ஏன்னா அனல் படுத்து ரொம்பவும் அனல் படுத்தக்கூடாது. லேசாக அனல் படுத்திட்டு நம்ம கொஞ்சம் கை வச்சு பாருங்கள். இப்படி கரண்டி ஏண்ட இப்படி கை வச்சாவே தெரிஞ்சிடும் இதோட சூடு எவ்வளோ இருக்குன்னு. இங்கே உள்ளெல்லாம் வைக்க தேவை, இங்கே ஜஸ்ட்டு இங்கே தொட்டாவே தெரிஞ்சிடும் எவ்வளோ ஹீட் இருக்குன்னு. சரிங்களா? அந்த ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு காட்டன் துணி எடுத்து ஃபஸ்ட்டு அதை தொட்டு நம்ம கையில் காலில் எங்கேயாவது வச்சு பாருங்கள், தாங்க முடியுதான்னு. அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா பக்கவாதத்தெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பேச்சு கூட வராமல் இருக்கலாம். அதிக உஷ்ணம் ஹீட்டாக இருந்துச்சுன்னா வைக்கும் போது கொப்பளம் போட்டுரும், அதனால் விது விதுன்னு தான் இருக்கணும். நம்ம உடம்புல ஃபஸ்ட்டு வச்சு பாருங்கள் தாங்குதான்னு. அப்போது பீசை காலில் இந்த அடிப்பாதத்துலேயும் இங்கேயே ஒத்தனை கொடுத்து ஃபுல்லாக இந்த முட்டி வரைக்கும் அப்ளை பண்ணி விட்ருங்க. வேறு எதுவும் தேவையில்லை. பீசை கால் மெயின், ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இடது பக்கம் பாதிப்பு இருந்தால் தான் வலது பக்கம் கை கால் வராமல் இருக்கும். அதேமாரி வலது பக்கம் பாதிப்பு இருந்ததுன்னா இடது பக்கம் கை கால் வராமல் இருக்கும். இது எதனால கை கால் வராமல் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயந்தான். ஒன்று ரத்த அடைப்பு, சரிங்களா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரத்த கசிவு மூளையில், சரிங்களா? இது ரெண்டு விஷயந்தான், வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இதயத்திலிருந்து ரத்தம் மூளைக்கு போகிற இடத்துல வந்து கசிவு இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்துடும், ரத்த கட்டு இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்துடும், மூஞ்சி கோணலாகவும் போயிடும். இது எப்படி நான் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிகிட்ருக்கேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போது அது மட்டும் இந்த காலில் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல் காலம் எங்கே அப்படி முழு காலமாக ஃபுல்லாக ஒத்தனை கொடுக்கணும். அதாவது ஃபுல்லாக அவங்கள கவுத்தச்சு, அதாவது இப்படி நார்மலாக இப்படி படுத்துட்ருப்பாங்களே இப்படி கவுத்து வச்சுருங்க. கவுத்து படுக்க வச்சுட்டு இந்த பக்கம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தடுவிட்டிங்களா, ஒத்தனை கொடுத்துட்டு அப்புறம் சொப்பை, கால் சொப்பன்னு சொல்லுவாங்க, இந்த தொடையை தான் சொப்பன்னு சொல்லுவாங்க, அந்த இடம் நல்லா கொடுங்க. கொடுத்துட்டு அப்படியே முதுகு இருக்குங்களே, முதுகு அந்த சைடு பாதிப்பு ஏற்பட்ட சைடு ஃபுல்லாக ஒத்தனை கொடுத்துட்டு வாங்க. கை அப்புறம் வந்து கை சொப்பன்னுவாங்க, சரிங்களா? அந்த கையினுடைய எப்படி சொல்கிறது ஜாயிண்ட்டு, சரிங்களா? அந்த இடத்துல நரம்பு இருக்குது, ரத்த ஞானம், அதாவது எப்படி சொல்கிறது மூளையிலேருந்து மூளை வந்து தரக்கூடிய ஒரு கமாண்டை செயல்படுத்தக்கூடிய நரம்பு, அந்த வழியாக தான் கழுத்து வழியாக அப்படி பின்முதுகில் அந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக கையில் வந்து ஜாயிண்ட் ஆகுது. அந்த இடத்துல ரத்த கட்டிக்கும். நார்மலாக எப்படி மூளையில் எந்த பாதிப்பு வந்தாலும் அந்த இடத்துல ரத்தம் கட்டிக்கும், வீக்கமாகிடும். அந்த நரம்பு வீக்கமாயிடுச்சுன்னா கை வராது, கால் வந்துடும், சிலருக்கு கை வராது. அந்த மாதிரி இருக்குங்க, நல்லா அந்த இடத்துல ஒத்தனம் கொடுங்க. அந்த இந்த சொப்பையில் ஒத்தனம் கொடுத்தீங்கனாவே போதுமானது, சீக்கிரமாக குணமாயிடுவாங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சரிங்களா? இது போன்ற வீடியோக்களை நம்ம சேனலில் பார்க்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் ஐக்கானை அழுத்திட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட வந்துடுங்க. சொல்ல மறந்துட்டேன், அதில் நோட்டிஃபிகேஷன் ஃபார் ஆல், இதில் வந்து நான் நிறைய வீடியோக்கள் வந்து போடுறேன். உங்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து பயன்பெறுங்க. உங்களுக்கு அதனுடைய தலைப்பு பார்க்கும் போதே தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு தேவையா தேவையில்லையான்றத. சரிங்களா? இவர் என்ன தேவையில்லாத்தெல்லாம் போடுறாருன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி இருக்கிற நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறையும் சரி, உணவு பழக்கங்களும் சரி, எல்லா இதையும் நம்ம சகிச்சு தான் ஆகணும். எல்லா நோய்களுக்கும் மருந்து சொல்லி தான் ஆகணும். அந்த நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். இன்றைக்கி சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் சரியில்லை, சரிங்களா? அதை தரமானதாக ஆக்கிக்கோங்க. அப்புறம் உணவு முறைகள் நான் சொல்கிறேன், சிறுதானிய உணவுகள் வந்து சாப்பிடணுங்க. நார்மலாக நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு இட்லி தோசை இதெல்லாம் வந்து தவிர்த்துடணும். பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டு இருந்தாலும், இல்லை கை கால் வலி முட்டி வாதம் முடக்குவாதம்
எந்த வகையான வாதமாக இருந்தாலும் 80 வாதம் தான் இருக்குது, அதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. சகலவித வாதத்துக்களுக்கும் வந்து சிறுதானியங்கள் சாப்பிடும்போது ஒரு முற்றிலும் நல்ல தீர்வாக இருக்கும். குதிரைவாலி, தினை, சினை, சரிங்களா, இந்த மாதிரி உணவுகளை சம, தினை, குதிரைவாலி, கோதுமை, இந்த மாதிரி சிறுகுறு தானியங்களை எடுத்துக்கோங்க. ஒரு வாரம் தினை சாப்பிடுங்க, ஒரு வாரம் சமை சாப்பிடுங்க, ஒரு வாரம் குதிரைவாலி சாப்பிடுங்க, ஒரு வாரம் சிகப்பரிசி சாப்பிடுங்க. கார்போஹரிசின்னு சொல்லக்கூடிய சிகப்பரிசி, இந்த மாதிரி இந்த அரிசிகளை சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இந்த வாத நோய்கள் வந்து சரியாயிடும். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து மலச்சிக்கல், அதாவது மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருந்தால், வாயு தொல்லை இருந்ததுன்னா, வாயு தொல்லைன்றது மலச்சிக்கல், இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருந்துச்சுனாவே உங்களுக்கு இந்த மாதிரி முட்டி வலி, கை கால் வலி, வாதம், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுமே ஏற்படும். அதனால் இந்த சாப்பிடக்கூடிய உணவு கழிவாக வெளியே வந்துடணும், வந்தால் தான் நல்லது. அது கரெக்டாக வந்துடணுங்க, வரலன்னா அது வந்து பேதிக்கு கொடுத்து வயிற்று க்ளீன் பண்ணுங்கள், சரிங்களா. பேதிக்கு கொடுக்கக்கூடிய வழியும் என்ன இருக்குது சொல்கிறேன், என்னென்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் இலையை பறித்து போட்டு காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டி ரசம் வச்சு எதனா வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு ரசம் கொஞ்சம் சாப்பிடுங்க, வெளியே வந்துடும். ஸ்டாப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயிர் சாப்பிடுங்க, இல்லை புளிப்பானது ஏதாவது ஒன்று சாப்பிட்டிங்கன்னா நிறுத்துறோம். இது வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்மளே இயற்கை முறையில் ரெடி பண்ணி சாப்பிடக்கூடிய ஒன்று. இதை தவிர்த்து நீங்கள் வந்து ஆங்கில மருந்தோ இல்லை வந்து ஆயுர்வேதாவோ சித்தாவோ எடுக்கணும், எடுத்துக்கோங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் சொல்லிட்டேன். இப்படி தான் வந்து சித்தாவில் எடுத்தாலும் சரி, ஆயுர்வேதாவில் எடுத்தாலும் சரி, அந்த முறையெல்லாம் செஞ்சு தருவாங்க, சரிங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.